அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது யார்? உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவது யார்? உங்களுடைய துன்பங்களை போக்குவது யார்? உங்களுடைய துயரங்களை அகற்றுவது யார்? கொஞ்சம் சொல்லுங்கள், யார்? மனிதனா? கிடையாது. உம்மை படைத்த அந்த ரப்புதான் உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துயரங்கள் அனைத்தையும் நீக்குவது. ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, அவன்தான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். அவன்தான் உங்களுடைய கஷ்டங்களை நீக்க முடியும். அவன்தான் உங்களுடைய துன்பங்களை போக்க முடியும். அவன்தான் உங்களுடைய துயரங்களை அகற்ற முடியும். வேற யாராலும் முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நாள் உங்களை நெருங்கி வருகிறது. உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கான ஒரு நாள் உங்களை நெருங்கி வருகிறது. உங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கான ஒரு நாள் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. உங்களுடைய துயரங்களை அகற்றுவதற்கான ஒரு நாள் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நாள் எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். அந்த நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு அஃலலுல் அய்யாம் யௌமுல் அரஃபா. நாட்களிலே மிகச்சிறந்தது அரஃபாவுடைய நாள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خير الدعاء துவாக்களில் சிறந்தது யௌமுல் துஆ யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாளில் கேட்கும் துஆ என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நாளை வீணாக்கலாமா? அந்த நாளிலே எனக்கு என்னவென்று இருக்கலாமா? அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால், அந்த நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நீங்கள் கையேந்தினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது முழு நம்பிக்கை வைத்து துவா கேட்டால் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய கஷ்டங்கள் போக்கப்படும். உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் அகற்றப்படும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகிறான். அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டுமா வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகம் கையேந்துங்கள். உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவதற்கான ஒரு நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருகிறான். அவனிடத்தில் அதிகமாக துவாவை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய மாதங்களிலே, வரக்கூடிய வருடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி நிம்மதியான ஒரு வாழ்வை, நீண்ட ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.